மிக விரைவில் அனைத்து ஆசிரியர்களும் பணிக்கு திரும்புமாறு தயாராகுமாறு உத்தரவு. வெளியூரில் இருக்கும் ஆசிரியர்கள் உடனடியாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு வருமாறு பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், மிக விரைவில் பள்ளிக்கல்வித்துறையில் அட்லீஸ்ட் 9, 10, 11, 12 வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிகிறது. வாங்க பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை இன்று தொடக்கம். ஆசிரியர்கள் பணிக்கு தயாராகுமாறு உத்தரவு. அரசு பள்ளிகளில் +1 மாணவர் சேர்க்கை இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. 12ஆம் வகுப்பு வரை அனைத்து விதமான தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டு மாணவர்களுக்கு தேர்ச்சி வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டு புதிய கல்வி ஆண்டுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். இந்த ஆண்டு கொரோனா பரவல் தீவிரத்தால் பள்ளிகள் திறப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் புதிய கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை துரிதமாக முடித்து பாடங்களை இணைய வழியில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதல் கட்டமாக +1 வகுப்புக்கான மாணவர் சேர்க்கை இன்று ஜூன் 14 தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மாணவர்கள் விரும்பும் பாடப்பிரிவை பள்ளிகள் வழங்க வேண்டும். அதிக விண்ணப்பங்கள் வரும் பாடப்பிரிவுகளுக்கு மட்டும் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் பெற்றோருடன் சென்று பள்ளிகளில் உரிய சான்றிதழ்களை சமர்ப்பித்து விரும்பிய பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்ளலாம். சேர்க்கையின் போது கரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றவும் மாணவர்களுக்கு பாடநூல்களை வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே மாணவர் சேர்க்கை, மதிப்பெண் பட்டியல் தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக ஆசிரியர்களை சுழற்சி முறையில் பள்ளிக்கு வரவழைத்துக் கொள்ள தலைமை ஆசிரியர்களுக்கு கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. வெளியூர்களில் இருக்கும் ஆசிரியர்கள் உடனடியாக ஊர் திரும்பி பணிக்கு தயாராகுமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கை பணிகளை விரைவாக முடித்து மேல்நிலை வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த வாரம் முதல் கல்வி தொலைக்காட்சி வழியாக பாடங்கள் தொடங்கப்பட உள்ளன. அதற்கான தயாரிப்பு பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபட்டு வருவதாக துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.